ஆஸ்க் ஜான்சி, எப்படி நெல்லிக்காய் ரசம் வைப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். இது வித்தியாசமான சுவையோட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு டைம் செய்துட்டீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் முழு மிளகு சேர்க்கிறேன், அரை ஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேன், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன், அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன், நாலு பல்லு பூண்டு சேர்க்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பெரிய நெல்லிக்காய் சேர்க்கலாம். ஒரு 10 எண்ணிக்கையில் பெரிய நெல்லிக்காயை நல்லா அலசிட்டு தண்ணியில், அதில் பார்த்தீங்கன்னா இப்படி லைன்ஸ் லைன்ஸாக இருக்கும், அந்த லைன்ஸ் மேலே கத்தியால் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி பீசஸாக வந்துடும். இப்படி கட் பண்ணி கொட்டையை நீக்கம் செய்துட்டு எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம இப்போ அதே மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொதுவாக ரசம் நுரக்கட்டி வந்ததையும் இறக்கிடுவாங்க, பட் இது நெல்லிக்காய் ரசம் அப்படிங்கிறதுனால அந்த டேஸ்ட் நல்லா இறங்கிறதுக்கு நம்ம பாயில் ஆகிற வரைக்கும் விட போகிறோம். இப்போ ரசம் பாயில் ஆகுது, நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன். இப்போ அது நல்லா பொறிட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து இப்போ எடுத்து நம்ம அந்த ரசத்தில் போடலாம். போட்டு கலக்கி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நெல்லிக்காய் போட்டால் 2 லிட்டர் அளவுக்கு ரசம் வரும். கம்மியாக வேணும்னா குறைவான அளவு நெல்லிக்காய் போட்டால் போதும். அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல், 50 பாத்திரங்களுக்கு வெறும் 10 சொட்டு போதும். எங்கே கிடைக்கும் என்ற விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்க.